the goodness is in you, believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. All right, let's go to the Word of God this evening. We have been studying on possibility living for quite some time. சாத்தியமான வாழ்க்கை என்ற தொடரை நாம் தியானித்து வருகிறோம். And we have talked about understanding faith quite a lot. விசுவாசத்தை புரிந்துகொள்ளுதலை குறித்து அதிகமாக தியானித்து இருக்கிறோம். Now we are talking about activating faith. விசுவாசத்தை எப்படி இயக்குவிப்பது என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். And we are talking about vital principles on how to activate our faith from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விசுவாசத்தை எப்படி இயக்குவிப்பது என்பதை குறித்த முக்கியமான காரியங்களை பார்த்து வருகிறோம். And the last couple of weeks we talked about how a renewed mind, you know, activates the faith of God. கடந்த இரண்டு வாரங்களாக புதுப்பிக்கப்பட்ட சிந்தையானது எப்படி விசுவாசத்தை இயக்குவிக்கும் என்று பார்த்தோம். I told you that a renewed mind is an elevated mind. புதுப்பிக்கப்பட்ட சிந்தையானது it's an elevated mind. உயர்த்தப்பட்ட ஒரு சிந்தை. It is elevated to the level of the way God thinks. தேவன் பார்க்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும். In other words, வேறு வார்த்தையிலே it is seeing every situation from God's point of view. எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதாகும். Now as I said, we've been coming to the close of this series, another couple of weeks and we'll be done. இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த தொடரை முடிக்க போகிறோம். So now let us talk about some practical things you need to know about walking in possibility living. சாத்தியமான வாழ்க்கையில் நடப்பதை குறித்து செயல்முறையான ஒரு சில காரியங்களை பார்ப்போம். Namely the art of perseverance. விடாமுயற்சியின் கலை. When I say perseverance, I mean not quitting and not giving up. விடாமுயற்சி என்று சொல்லும்போது ஒருபோதும் விட்டுவிடாமல் தொடர்ந்து செல்வதாகும். See, you cannot just will up this perspective, you know. இது சித்தம் கொண்டு நாமே இந்த கண்ணோட்டத்தை செயல்படுத்த முடியாது. நம்முடைய விருப்பத்தை போல நம்முடைய விருப்பத்தை பயன்படுத்தி இந்த கண்ணோட்டத்தை நாம் செய்ய முடியாது. Why? Because it is the result of a renewed mind. இது புதுப்பிக்கப்பட்ட ஒரு சிந்தையிலிருந்து வருகிறதாகும். Now you must understand that when an individual ஒரு தனிப்பட்ட நபர் all right keeps his is or when an individual gets his mind to come in agreement with God's word and the realities of heaven. ஒரு தனிப்பட்ட நபர் தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு நேராய் வரும்பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு யதார்த்தமானவைகளுக்கு நேராய் வரும்பொழுது when his mind comes in agreement with God's word தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த வகையிலே அவருடைய சிந்தை வரும்பொழுது when his mind comes in agreement with the realities of heaven பரலோகத்தின் யதார்த்தமான காரியங்களுக்கு ஒத்ததாய் அவருடைய சிந்தை வரும்பொழுது what happens is என்ன நடக்கிறது என்றால் faith is sustained விசுவாசம் நிலைநிறுத்தப்படுகிறது. That's right. Faith is sustained. That means faith is enabled to continue. விசுவாசம் நிலைநிறுத்தப்படுகிறது, அதாவது தொடர்ச்சியாய் காணப்படுகிறது. You must understand that faith comes before the actual breakthrough. எந்த ஒரு முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் முன்பாக விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் முன்னேற்றம் நடக்காது. If we don't have faith, we cannot have a breakthrough, we cannot have a miracle, we cannot have a blessing from God. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது, ஒரு ஜெயம் இருக்காது, தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. So before anything else can come, faith must be there. மற்ற எந்த காரியம் வருவதற்கு முன்பதாக விசுவாசம் வர வேண்டும். Am I right about that? சரியா? Now, if you're you know in the middle of actually receiving breakthrough, முன்னேற்றத்தை பெறுகிற அந்த நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் you don't need faith. உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. When you are already in the middle of getting what you prayed for, you don't need faith. நீங்கள் ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. But if you are currently believing you know something that is in agreement with God's word but has not become a reality yet. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமாய் இதுவரை இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் then you need faith. அப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் தேவை. All right. Currently I'm believing something that is in line with God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்த ஒரு காரியத்தை இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். But it has not come to reality as yet. ஆனால் அது நடைமுறையில இன்னும் வரவில்லை. So what do I do? என்ன செய்ய வேண்டும்? That's when I need faith. அப்பொழுதுதான் எனக்கு விசுவாசம் வேண்டும். Are you understanding what I'm saying? நான் சொல்கிறது விளங்குதா? It's so important. அது மிகவும் அவசியம். I want you to write this down please. இதை எழுதிக் கொள்ளுங்க. To experience the miraculous life
where faith is activated and released to experience the miraculous life, where faith is activated and released, we need to elevate our thinking to agree with God's thinking. Devan endha alavil sindikkararo andha alavukku nammudiya sindha uyartha vendum appozhudhu dhaan indha arpadam nirainda vaalkai vaada mudiyum andha edathila dhaan viswasam kattavukkapadugirathu andha edathila dhaan viswasam seyalpadugirathu endha edathila arpadam nirainda vaalkaiyil viswasam seyalpadugirathum velangudhungala viswasam kattavukkapadugirathum அப்படியாக இருக்கிறது. So there's no limits, no boundaries. ஆகவே அதற்கு அளவில்லை, கட்டுப்பாடு இல்லை. When we elevate our thinking to God's thoughts, தேவனுடைய சிந்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை உயர்த்தும் பொழுது, let me tell you this, இதை உங்களுக்கு சொல்கிறேன், faith is released, விசுவாசம் activated, விசுவாசம் செயல்படுத்தப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. There's no limits, அதற்கு அளவில்லை, no boundaries, கட்டுப்பாடு இல்லை. All right. Now today I want to talk about a very important practical issue. இன்றைக்கு முக்கியமான ஒரு செயல்முறை காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். Turn with me once again to Mark 2. மார்க் 2வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். Verse 4. 4வது வசனம். Mark 2 verse 4 please. மார்க் 2வது அதிகாரம் 4வது வசனம். So when they had broken through they let down the bed on which the paralytic was lying. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். Now turn with me to Hebrews 6 please. எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். Verse 12. 12வது வசனம். The promises. எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசித்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. Now I want to read it from the message and you can just follow me and we will explain, then you'll understand. இதை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். Be like those who stay the course, that means continue in the faith. தொடர்ந்து விசுவாசத்திலே ஓடினவர்களை போல இருங்கள். Or be in the race rather. தொடர்ந்து ஓடுங்கள். All right, and be in that race, it says, with committed faith. விசுவாசத்தோடு தொடர்ச்சியாய் ஓடுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசத்தோடு தொடர்ச்சியாய் இந்த ஓட்டத்தில் ஓடுங்கள். Then get everything promised to them. அப்படி செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். Now multitudes will read comfortably about the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அநேகர் வாசிக்கலாம். All right, they just comfortably read the promises of God. அவர்கள் வாக்குத்தத்தங்களை அப்படியே வாசிக்கலாம். But you and I have been called to possess the promises of God. ஆனால் நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். God never called us to just read it and feel comfortable or receive comfort. அதை வாசித்து ஆறுதல் பெறும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. No. இல்லை. He has called us to possess the promises and walk in them. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். See, it is easy to get stirred up, you know, when we talk about faith, breakthrough and miracles. அற்புதங்களை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் முன்னேற்றத்தை குறித்தும் பேசும்போது அது நம்மை கிளர்ச்சி அடைய செய்யலாம். All right, it's easy to get stirred up. அது நம்மை கிளர செய்யலாம். Yet, ஆனாலும் when it comes to the topic of perseverance, விடாமுயற்சி என்கிற தலைப்பு குறித்து பேசும்போது, it is often like a wet blanket. By that I mean something that discourages enthusiasm. Wet blanket means something that discourages or dampens, you know, enthusiasm or encouragement. நாம் தொடர்ந்து உற்சாகத்தோடு ஓடுவதற்கு தடை செய்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. The word wet blanket means that, you know, a person who is spoiling the fun of others or the joy of others. Wet blanket அதாவது நனைக்கப்பட்ட போர்வை என்று சொல்லும்போது மற்றவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. So it's not literally a wet blanket. That's why I quickly went through to the meaning of wet blanket. You know, it is often, you know, something that dampens our enthusiasm. நம்முடைய உற்சாகத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படும். I hope that as we catch the vision for what perseverance creates in us, நமக்குள்ளாய் விடாமுயற்சி என்ன செய்யும் என்ற அந்த கண்ணோட்டத்தை நாம் பெறும் பொழுது, we would begin celebrating what is happening behind the scenes. பின்புறமாய் நடக்கிற காரியத்தை குறித்து நாம் கொண்டாட தொடங்குவோம். When we are waiting
you know, for our breakthrough. நம்முடைய முன்னேற்றம் வர காத்து கொண்டிருக்கும் பொழுது பின்பாக நடக்கிற காரியத்தை குறித்து நாம் சந்தோஷப்படுவோம். See, during seasons of waiting and perseverance, காத்து கொண்டிருக்கிற விடாமுயற்சியோடு காத்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்திலே what do we do? நாம் என்ன செய்கிறோம்? We need to hold on to the vision. நாம் தரிசனத்தை பற்றி கொண்டு and celebrate it what is happening behind the scenes. பின்புறமாய் நடக்கிற காரியங்களை குறித்து கொண்டாட வேண்டும். Because when you celebrate, you are exhibiting faith that it's going to happen. நீங்கள் கொண்டாடும் பொழுது நடக்க போகிறது என்ற விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். Are you getting what I'm saying? Too many people do not realize the level of breakthrough that God has for us. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற முன்னேற்றத்தை குறித்து அநேகர் அறிந்து கொள்வதில்லை. But let me tell you this evening. ஆனால் இந்த மாலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன். The level of breakthrough that God wants to release in, through and to us is way beyond just one miracle or one blessing. நமக்கு தேவன் வைத்திருக்கிற முன்னேற்றமானது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு அற்புதத்தை கடந்து அதிகமாய் இருக்கிறது. No, it is a lifestyle. அது ஒரு வாழ்க்கையின் பாணியாய் இருக்கிறது. God is calling you to a miraculous lifestyle. ஒரு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையின் முறைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். Are you listening to me? கவனிக்கிறீங்களா? Not a miracle here and a miracle there. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அற்புதம் அல்ல. God is calling us to a lifestyle of miracles. Praise God. வாழ்க்கையின் பாணியாக அற்புதம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். First we persevere with vision. முதலாவது தரிசனத்தோடு நாம் விடாமுயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Why? ஏன்? Because God's kingdom provisions is available and accessible. தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்கள் நமக்கு கை கெட்டுக்கக்கூடிய காரியங்களாய் காணப்படுகின்றன. தேவனுடைய ராஜ்யத்தின் பராமரிப்புகள், the provisions of God, the supplies of God, what God wants to give us is available and accessible. தேவனுடைய பராமரிப்புகள் நமக்கு இருக்கிறது, அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So when I first persevere the vision that God has given me, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் விடாமுயற்சியோடு பற்றிக்கொள்ளும் பொழுது, what do I need to do? நான் என்ன செய்ய வேண்டும்? Why am I doing that? Why am I persevering of the vision? ஏன் அந்த தரிசனத்தை நான் விடாமுயற்சியோடு பற்றிக்கொள்கிறேன்? It's because God's kingdom has great provisions which are available and accessible to all of us. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திலே अनेक பராமரிப்புகள் எனக்கு இருக்கின்றன. Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. You can have it. அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். All of God's blessings you can have tonight. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இந்த ராத்திரியிலே பெற்றுக்கொள்ள முடியும். Whatever God has promised in his word. கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ, I say to you it is within your reach. அது நீ உங்கள் கை கெட்டுகிற அளவிலே இருக்கிறது. Are you believing what I'm saying? சொல்லுகிறதை விசுவாசிக்கிறீர்களா? But ஆனால், when we are insecure about what God's kingdom actually includes, தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிவற்றவர்களாக இருக்கும் பொழுது, when we are insecure, when we are not sure, when we are uncertain, அதை குறித்து தெளிவான ஒரு அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, it is tough to persevere for these promises. இந்த வாக்குத்தத்தங்களை விடாமுயற்சியோடு பற்றிக்கொள்வது கடினமாக இருக்கும். But we have a guarantee. ஆனால் நமக்கு ஒரு முத்திரை உண்டு. உத்தரவாதம் உண்டு. Do you know what we have? You know what God has guaranteed us? தேவன் நமக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? Breakthrough is accessible. முன்னேற்றமானது நம் கை கெட்டுகிற அளவில் இருக்கிறது. Jesus told us in other words, இயேசு வேறு வார்த்தையில் சொல்லும்பொழுது, that the kingdom of God was at hand. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். It is not somewhere out there. அது எங்கோ வெகு தூரத்திலே அல்ல. It is not an outer space. வான்வெளியிலே அல்ல. I tell you today the kingdom of God is at hand. தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. I like the way one man of God, you know, said about or explained what the kingdom of God at hand means. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு தேவ மனுஷன் சொன்ன விளக்கம் எனக்கு பிடித்திருக்கிறது. அவர் சொன்னார், it is close enough to touch it from where we are. நாம் இருக்கிற இடத்திலிருந்து தொடக்கூடிய அளவிலே இருக்கிறது. Isn't God good? தேவன் நல்லவர் அல்லவா? I mean, what more can he do for you, my friend? இதை காட்டிலும் சிறப்பா என்ன அவர் செய்ய முடியும்? He put his kingdom with a touching distance. தொடக்கூடிய தூரத்திலே அவருடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். See, John is within touching distance of me. பாஸ்டர் நான் தொடற இடத்துல இருக்கார். All right, he is within touching distance. பக்கத்துல தொடக்கூடிய அளவிலே இருக்கிறார். From where I am, நான் இருக்கிற இடத்துல இருந்தே நான் அவரை தொட முடியும். That's where the kingdom of God is. அவ்வளவு தூரத்தில் தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. Oh, I wish you get it there, church. Touch your neighbor and say, I'm touching the kingdom. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தொடுகிறேன். நான் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை தொடுகிறேன். I'm touching the kingdom right now. நான் தேவனுடைய ராஜ்யத்தை இப்பொழுது தொடுகிறேன். I'm touching everything that's in the kingdom right now. ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் இப்பொழுது தொடுகிறேன். Hallelujah. Hallelujah. It's within touching distance. அது தொடக்கூடிய தொலைவிலே இருக்கிறது. Yet, ஆனாலும்,
we must aggressively fight for the kingdom's blessings. Rajyathin aashirvaadangalai petrukolvadhukku nam aakroshamai porada vendum. Amen. Amen. You must fight aggressively and attain it with perseverance. Aakroshathodu vidamuyarchiyodu adai nam adaiya vendum. Now let me tell you something important. Mukkiyamaana ondrai solugiren. While we are not guaranteed that we will receive everything in prayer, everything we ask for in prayer, jabathile nam kekkira ellavatrim petrukolvom endradhukku nam kutravadam illadirundalum, all right, you must get that ana purindukolla vendum, because there's a lot of people praying wrong for wrong things, thavarana karyathukai anega jabithukondirukkargal. So God does not guarantee us that he will answer every prayer we pray. Nam jebikira ella jabathukkum badhil koduppar endru avar uttaravadam koduppadillai. But there is a guarantee that we will receive everything that we ask in line with God's kingdom agenda. Devude rajyathukku otta kaaryangalai nam ketkumbodhu avigalai petrukolvom endru uttaravadam kodukkirar. Whatever you ask according to God's kingdom or God's will, தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவான எதை நீங்கள் கேட்டாலும் you will get all of it. அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். There's a guarantee for that. Praise the Lord. அதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. All I got to do is நான் செய்ய வேண்டியதெல்லாம் I have to find out whether it's in the kingdom. அது ராஜ்யத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும். If it's in the kingdom, ராஜ்யத்தில் இருந்தால் then it's mine. அது என்னுடையது. I can pray it boldly. நான் தைரியமாக அதற்காக ஜெபிக்க முடியும். I believe that I've received it. அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க முடியும். In due season I'll receive it. ஏற்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுவேன். Now ippozhudhu we should be on constant guard against two forces. Irandu vallamaigalukku edirai nam todarchiyai kavanamai irukka vendum. We have to be on constant guard. Todandu kavanamai irukka vendum. Todarchiyai nammai paadhagaakka vendum. Indha irandu sakthigalindhu nammai kaathukolla vendum. How do we do? What is that? We should be on constant guard against disappointment and discouragement. ஏமாற்றத்திற்கும் சோர்வுக்கும் எதிராய் நாம் எப்பொழுதுமே தொடர்ச்சியாய் நம்மை காத்துக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏமாற்றத்திற்கும் சோர்வுக்கும் எதிராய் நாம் எப்பொழுதுமே காக்கிறவர்கள் நம்மை காத்துக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be on constant guard against these two forces. இந்த ரெண்டு வல்லமைகளுக்கு எதிராய் நாம் தொடர்ந்து பாதுகாப்பா இருக்க வேண்டும். When does disappointment happen? எப்பொழுது ஏமாற்றம் வரும்? Disappointment happens when we start growing weary because of impatience. பொறுமை இழந்ததினாலே நாம் சோர்வு வரும்போது ஏமாற்றம் வரும். All right. Very important. மிகவும் அவசியம். The first way you and I get disappointed is முதலாவது நாம் ஏமாற்றம் அடைவதற்கான காரணம் when through impatience we get weary of waiting on God. பொறுமை இழக்கிறதுனாலே சோர்வு அடையும் பொழுது நமக்கு ஏமாற்றம் வரும். Disappointment also happens when prayers appear like they went unanswered. ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனதை போன்ற உணர்வு வரும்போது ஏமாற்றம் வரும். For example, எடுத்துக்காட்டாக when our loved one dies, நமக்கு பிரியமான ஒருவர் இறக்கும் பொழுது, or when circumstances get from bad to worse, we become disappointed. சூழ்நிலைகள் மோசமாக இருப்பதிலிருந்து மிக மோசமாக மாறும் பொழுது நாம் ஏமாற்றம் அடைகிறோம். Because we prayed, காரணம் நாம் ஜெபித்தோம், and it didn't work. அது செயல்படவில்லை. What do you do when you pray? You have prayed according to the word of God, according to the will of God, and it does not happen. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We get disappointed. நாம் ஏமாற்றம் அடைகிறோம். I'll explain why. ஏன் என்று விளக்குகிறேன். In a few minutes from now. But as a result, ஆனால் அதன் விளைவாய் disappointment produces discouragement. ஏமாற்றமானது சோர்வை விளைவிக்கிறது. And discouragement it robs us of the courage we need to persevere and actually break through the roof. தொடர்ந்து விடாமுயற்சி உடையவர்களாய் இருந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கு அந்த சோர்வு நம்மை தடுக்கிறது. All right. See, the four men, when they decided they're going to get a miracle for their friend by some means, ஏதோ ஒரு விதத்திலே தங்களுடைய சிநேகிதனுக்கு ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்ற நான்கு நபர்கள் முயற்சித்த பொழுது, there was a a hindrance to whichever side they went, அவர்கள் போன எல்லா திசையிலும் ஒரு தடை இருந்தது. The good news is, நச்சேது என்னவென்றால், they were not ready to give up. அவர்கள் விட்டுவிட மனதாயில்லை. People who do not give up will end up receiving a breakthrough.
விட்டுவிட மனதில்லாமல் விடாமுயற்சியோடு இருக்கிறவர்கள் முன்னேற்றத்தை பெறுவார்கள். Amen. Amen. When you don't give up, நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்கும்பொழுது, when you don't quit, நீங்கள் விடாமல் இருக்கும்பொழுது, you will end up receiving all that God has for you. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்க எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Discouragement robs us of the courage, you know, that we need to persevere and climb up the roof and let our friend down. விடாமுயற்சியோடு இருந்து முன்னேறி மேற்கூரையை பிரித்து நம்மளை நண்பனை கீழே இறக்குவதற்கு தேவையான அந்த தைரியத்திலிருந்து நம்மை அதைரியப்படுத்தக்கூடிய காரியமாய் சோர்வு காணப்படுகிறது. What is the key that overcomes disappointment and discouragement? ஏமாற்றத்தையும் சோர்வையும் மேற்கொள்ளக்கூடிய திறவுகோல் என்ன? It can only be found in fixing our eyes on the unchanging one. மாறாத ஒன்றின் மீது நம் கண்களை பதி வைக்கிறதுனால் மாத்திரமே அப்படி செய்ய முடியும். On the unchanging one means on the unchanging God. That's what I mean. மாறாத ஒன்று என்று சொல்லும்போது மாறாத தேவன் மாத்திரமே. Listen. As long as your eyes are fixed on the unchanging God, மாறாத தேவன் மீது உங்கள் கண்களை பதி வைத்திருக்கும் பொழுது, you will overcome disappointment and discouragement. நீங்கள் ஏமாற்றத்தையும் சோர்வையும் வாழ்க்கையில மேற்கொண்டு வருவீர்கள். Because a lot of us have not had answers to our prayers. காரணம் நம்மில் அநேகர் ஜெபத்திற்கு பதிலை பெறவில்லை. And I want to deal with that issue tonight. இந்த ராத்திரியிலே அதோடு நான், what to do when our prayers go unanswered at times. நம்முடைய ஜெபங்கள் ஒரு சில நேரத்திலே பதில் பெறாமல் போகும்போது என்ன செய்வது? Listen to me today. கவனிங்க. God's constancy is our real need during seasons, you know, of perseverance. பாருங்க, விடாமுயற்சியின் காலங்களில் தேவனுடைய மாறாத தன்மை நம்முடைய உண்மையான தேவையா இருக்கிறது. What motivates me not to give up? விடாமல் இருப்பதற்கு என்னை எது உந்தி தள்ளுகிறது? The unchanging God. மாறாத தேவன். Otherwise you and I will give up. அல்லது நீங்களும் நானும் விட்டு விடுவோம். If God changes with the circumstances, we get lost. தேவன் சூழ்நிலைகளோடு மாறுவார் என்று சொன்னால் நாம் தொலைந்து போய்விடுவோம். That's right. Supposing you have a God is always changing. எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவன் இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். How can you believe in him? அவரை எப்படி விசுவாசிக்க முடியும்? How can you hold on to him? எப்படி அவரை பற்றிக்கொள்ள முடியும்? How can you be, you know, assured that he'll do it? அவர் செய்வார் என்று எப்படி நிச்சயிக்க முடியும்? It can't. முடியாது. But the good news is, நற்செய்தி என்னவென்றால், that there is no season or situation that has the ability to affect or change the eternal God. நித்தியமான தேவனை மாற செய்யக்கூடிய சூழ்நிலைகளோ காலங்களோ இல்லை என்பதுதான் நற்செய்தி. Amen. Amen. Are you getting what I'm saying, church? As long as you know that God cannot be changed, தேவனை ஒன்று மாற்ற முடியாது என்று நீங்கள் அறிகிற வரையிலே, I keep pressing on. நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பேன். I keep, you know, after it. தொடர்ந்து அதன் பின்பாக போய் கொண்டே இருப்பேன். I persevere it. நான் விடாமுயற்சியோடு சென்று கொண்டே இருப்பேன். ஏன்? Because my God does not change. காலம் என்ற தேவன் மாறுவதில்லை. Hallelujah. Hallelujah. So an unchanging God should be your motivation, your reason why you won't give up. நீங்கள் விடாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக மாறாத உங்கள் தேவன் இருக்க வேண்டும். Are you listening to me, church? கவனிக்கிறீங்களா சபை? Discouragement comes when we look only at the circumstances without looking at the faithfulness and integrity of what God has promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையையும் அவருடைய நம்பகத்தன்மையையும் பார்க்காமல் சூழ்நிலைகளையே பார்க்கும்போது சோர்வு வரும். Isn't that right? சரியா? When does disappointment come to you and me? எப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஏமாற்றம் வருகிறது? When does discouragement come? எப்பொழுது சோர்வு வருகிறது? When we are looking at our circumstances and not looking at how faithful God is, how true God is to his promises. சூனலை மட்டும் பார்த்துக்கொண்டு தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்காமல் இருக்கும்போது சோர்வும் ஏமாற்றமும் வரும். And the devil comes and பிசாசு வருகிறான். And he says, see, you prayed. பாரு, நீ ஜெபித்தாய். According to the word. வார்த்தையின்படி ஜெபித்தாய். There's a miracle. எங்க அற்புதம்? It's not yet happened. இன்னும் நடக்கவில்லை. See, I told you. நான் சொன்னேனே. This faith stuff does not work. இந்த விசுவாசம் வேலை செய்யாது என்று. I told you. நான் சொன்னேன். God's not concerned about you. தேவன் உன்னை குறித்து கரிசனை உள்ளவராய் இல்லை. Otherwise by now he would have answered. இல்லை என்றால் இப்பொழுதே அவர் பதில் கொடுத்திருக்க வேண்டும். You got to look at him and say, அவனை பார்த்து சொல்ல வேண்டும், I am not looking at the circumstance. நான் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. I am looking at the faithfulness of my God. என்னுடைய தேவனுடைய உண்மைத்துவத்தை பார்க்கிறேன். My eyes are fixed on God, the unchanging one. மாறாத என்ற தேவன் மீது என் கண்களை பதி வைத்திருக்கிறேன். Amen. Are you getting what I'm saying? Amen. See, one thing you must remember is this. நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. Faith does not deny the circumstances. விசுவாசம் சூழ்நிலைகளை மறுதலிப்பதில்லை. Yes or no? Faith does not deny
that there is a circumstance. ஒரு சூழ்நிலை இருக்கிறதை விசுவாசம் மறுப்பதில்லை. Let me put it in simpler words. எளிமையா சொல்கிறேன். We do not try to pretend that our problems are not there. நமக்கு பிரச்சனையே இல்லை என்று நாம் நடிப்பதில்லை. Am I right about that? சரியா? We don't pretend that, you know, we are having fever and we don't tell people, no, I don't have fever. ஜரம் காய்ச்சல் அடிக்கும் போது எனக்கு காய்ச்சல் இல்லை என்று நாம் சொல்வதில்லை. But when you touch the person, he's having 103. ஆனால் தொட்டு பார்க்கும் போது 103 டிகிரி இருக்கிறது. He's like hot on fire. கொதிக்கிற நெருப்பை போல இருக்கிறார். And he says, no, I don't have fever. அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு காய்ச்சல் இல்லை. That's not the truth, that's a lie. அது உண்மை அல்ல, அது போய். We do not deny that we have the fever. நமக்கு காய்ச்சல் இருக்கிறதை நாம் மறுப்பதில்லை. But what do we do is, ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், we believe that even though I have the fever, I am healed by his stripes. எனக்கு காய்ச்சல் இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று விசுவாசிக்கிறோம். Come on, stay with me, we're going to get to something tonight. It's very important. மிகவும் அவசியம். However, if we are going to walk in perseverance, தொடர்ந்து விடாமுயற்சியோடு நாம் நடப்போம் என்று சொன்னால், it is vital that we see God as greater than our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பது அவசியம். Listen, கவனிங்க. You want to walk in victory today, you want to walk in perseverance? நீங்கள் இன்று விடாமுயற்சியோடு ஜெயத்திலே நடக்க விரும்புகிறீர்களா? Do you want to? நீங்கள் விரும்புகிறீர்களா? Always see God as greater than the circumstances we face. நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை பாருங்கள். That's the truth. அதுதான் உண்மை. God is bigger than any circumstance you will ever go through or have gone through. நீங்கள் கடந்து போன அல்லது கடந்து போக போகிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். Am I right about that? சரியா? When you are always able to keep your eyes on God as being greater than the circumstances you face, நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது உங்கள் கண்களை பதிய வைக்கும் பொழுது, this will guide us even through the darkest valleys of disappointment. ஏமாற்றத்தினுடைய மிகவும் ஆழமான இருளான பள்ளத்தாக்கின் வழியாகவும் நம்மை கொண்டு செல்லும். Glory to God. தேவனுக்கு மகிமைண்டுவதாக. Now, when our loved one dies, நமக்கு பிரியமானவர் மரிக்கும் பொழுது, how do we respond to moments like these? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? We are upset. நாம் சோர்ந்து போகிறோம். We are in absolute shock. நாம் அதிர்ச்சி அடைகிறோம். We are angry with the devil. நாம் பிசாசோடு கோபம் கொள்கிறோம். And we are confused with God. தேவனோடு குழப்பம் அடைகிறோம். I want you to clearly listen to me tonight. I'm coming upon a powerful truth tonight. When we lose a loved one in death after much prayer and faith, மிகவும் அதிகமாய் ஜெபித்து விசுவாசத்தோடு இருந்த பிறகும் நாம் நேசித்த ஒருவரை மரணத்திலே இழக்கும் பொழுது, how do we respond in moments like these? அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? We are upset. நாம் சோர்ந்து போகிறோம். We are in absolute shock. நாம் அதிர்ச்சி அடைகிறோம். We are angry with the devil. பிசாசோடு கோபம் கொள்கிறோம். And we are confused with God. தேவனோடு குழப்பம் அடைகிறோம். We are confused. நாம் குழம்பி போகிறோம். But one thing you need to realize during these painful moments is, இந்த வேதனையான சூழ்நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், we cannot let our pain and questions for God and anger with the devil change our theology about God. தேவனை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த இறையியலை நம்முடைய வலியோ வேதனையோ பிசாசின் மீது இருக்கிற கோபமோ தேவனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளோ மாற்ற அனுமதிக்க கூடாது. Glory to God. Whatever I go through in my life, என் வாழ்க்கையில் நான் எதனூடாய் கடந்து சென்றாலும், painful situations, வேதனையான சூழ்நிலைகள், questioning God, தேவனை கேள்வி கேட்கக்கூடிய நேரங்கள், the devil, பிசாசோடு கோபம் அடையக்கூடிய சூழ்நிலைகள், never change my theology of my God. என் தேவனை குறித்த இறையியலை ஒன்று மாற்ற முடியாது. That means I will not let my circumstances change my understanding of God. என்னுடைய சூழ்நிலைகள் நான் தேவனை குறித்து புரிந்து கொண்ட அந்த புரிந்துணர்வை மாற்றாது. Do you know why many Christians who were so such strong believers, you know, they said we believe and they jumped from one end of the aisle to the other end of the aisle. Now they are not in the church anymore in some churches. Do you know why they are not there? விசுவாசத்திலே வல்லவர் என்று சொன்ன அநேகர் இன்றைக்கு சபையில் இல்லாதது காரணம் என்ன தெரியுமா? Because when they went through these tragic moments, இந்த கடினமான நேரங்கள் வழியாய் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது, they allowed their circumstances to affect their understanding of God. அவர்கள் தேவனை குறித்து கொண்டிருந்த அந்த புரிந்துணர்வை அவர்கள் சூழ்நிலைகள் பாதிக்கும்படியாக அனுமதித்தார்கள். Listen,
கவனிங்க. God never changes. தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. Whether you walk away from the church or not, நீங்கள் சபையிலிருந்து வெளியே போகிறீர்களோ இல்லையோ, God does not lose. தேவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. I am the loser. நான் தான் தோல்வி அடைகிறவன். He is hurt because I walked away. நான் வெளியே போனதனால் அவர் காயம் அடைகிறார். He is pained in his heart. அவர் இதயத்திலே வேதனை அடைகிறார். But I am the loser. ஆனால் நான் தான் இழக்கிறவனாய் இருப்பேன். I stopped coming to the church because I don't, you know, agree with it because nothing what was preached happened in my life. I cannot change my theology or change the theology about God. சபைக்கு நான் வந்து பிரசங்கத்தை கேட்கிற அந்த காரியம் வாழ்க்கையில நடக்கவில்லை என்று சொல்லி நான் வெளியே இருக்கிறபடினாலே அந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறபடினாலே தேவனை குறித்த அந்த காரியத்தை என்னால் மாற்ற முடியாது. Listen, when we lose somebody in death, மரணத்தில் யாரையாவது நாம் இழக்கும் பொழுது we need to mourn. நாம் அழ வேண்டும். We need to grieve. நாம் துக்கம் கொண்டாட வேண்டும். I mean, let's not, you know be afraid to let out our emotions. நம்முடைய உணர்வுகளை வெளிக்காண்பிப்பதற்கு நாம் அஞ்ச வேண்டாம். I'm a person of faith, I'm not going to cry. No, that's denying the reality. நான் விசுவாசம் உள்ளவன், நான் அழமாட்டேன் என்று சொல்வது உண்மையை மறுதலிப்பதாகும். We need to mourn. நாம் அழ வேண்டும். We need to grieve. நாம் துக்கமாய் இருக்க வேண்டும். Mary and Martha cried. மரியாளும் மார்த்தாளும் அழுதார்கள். When their brother Lazarus died. அவர் சகோதரன் லாசரு மரிக்கும் பொழுது. And when Jesus saw them crying, he also cried. இயேசு அவர்கள் அழுவதை பார்த்து அவரும் அழுதார். Jesus cried. இயேசு அழுதார். He cried when he saw them crying. அவர்கள் அழுவதை பார்க்கும்போது அவரும் அழுதார். He was moved at the pain that death brings, the death of a loved one. நேசிக்கிறவருடைய மரணம் கொண்டு வரக்கூடிய வலியை பார்த்து அவர் கலங்கினார். He didn't rebuke Martha and said, "Did I not tell you I'm the resurrection and the life? Why are you crying, woman?" நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேனே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர் பார்த்து கடிந்துகொள்ளவில்லை. ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, I told you I'm going to raise your brother from the dead. சகோதரனை மரணத்திலிருந்து எழுப்பு என்று சொன்னேன் அல்லவா. Why are you two females crying like this? பிறகு அந்த ரெண்டு பேரும் அழுது கொண்டிருக்கீங்க. Never did that. அவர் அப்படி செய்யவில்லை. Don't try to act super spiritual. Let's cry when we feel like crying. நாம் அழ வேண்டும் என்று தோணும் பொழுது அழலாம். We need to cry. நாம் அழ வேண்டும். It's okay to cry. அழுவது சரிதான். It's okay to grieve. துக்கமா இருப்பது சரிதான். Then, ஆனாலும் we need to rise up and keep pressing forward. அதன் பிறகு அதிலிருந்து எழும்பி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். I don't just go on sitting and crying and crying and crying. உட்கார்ந்து தொடர்ந்து அழுது கொண்டே இருக்க போவதில்லை. I cry. நான் அழுகிறேன். I am sorrowful. நான் துக்கமா இருக்கிறேன். I'm grieved. நான் வேதனைப்படுகிறேன். But I don't sit there. ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. I keep moving forward. அதிலிருந்து எழும்பி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பேன். I'm saying to you tonight. இராத்திரி உங்களை பார்த்து சொல்கிறேன். Press in for a greater demonstration of supernatural power in your life. இயற்கை கப்பாற்பட்ட அசாதாரணமான அற்புதத்தை பெறும்படி உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். Press in for greater moves of God. தேவனுடைய பெரிய அசைவுக்காய் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். But pastor, it has not happened now. How can I press? Keep pressing. ஆனால் பாஸ்டர், இதுவரை நடக்கவில்லையே, தொடர்ந்து எப்படி முன்னேறி கொண்டே இருப்பது? We sing a song here that says keep pressing on, God's on the other side of faith. நாம் பாடுகிறோம், இப்படியே பாடுகிறோம், தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு, தேவன் அக்கறையில் இருக்கிறார். See, just because one thing did not work, ஒரு காரியம் செயல்படாததபடினாலே I cannot give up my life. என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடியாது. Walk away from God. தேவனை விட்டு தூரமாய் போக முடியாது. இல்லை. I'm going to try again. நான் மீண்டும் முயற்சிக்க போகிறேன். I'm going to press again. நான் தொடர்ந்து முன்னேற போகிறேன். I'm going to pray again. நான் மீண்டும் ஜெபிக்க போகிறேன். I'm going to seek the gifts more. வரங்களை இன்னும் அதிகமாக நாட போகிறேன். ஒருவேளை எனக்கு போதுமான விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். போதுமான அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். Maybe I was not gifted enough. எனக்கு போதுமான தாளந்துகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். Kevin Detman is one of the men that is, greatly used in the miracle anointing. அற்புத அபிஷேகத்திலே வல்லமையை பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் Kevin Detman has seen some of the most astonishing miracles. மிகவும் அசாதாரணமான அற்புதங்களை அவர் பார்த்திருக்கிறார். Blind seeing. குருடர்கள் பார்வை அடைகிறார். Cut off thumb grew just like that in front of him. துண்டிக்கப்பட்ட கை விரல்கள் அவர் கண் முன்னாக அப்படியே வளர்ந்தது. But ஆனால் he happened to pray for a woman with cancer. கேன்சரோடு இருந்த ஒரு சகோதரிக்காக அவர் ஜெபித்தார். And because he was well known for his healing gift, the local pastors called him to pray for this sister.
அவர் அற்புதங்களை செய்து சுகமளிக்கிற அற்புதத்தை செய்கிறதுல வல்லவராய் இருந்தபடினாலே அங்கிருந்த சபை போதகர்கள் அவரை அழைத்தார்கள். And so he with all his faith prayed. அவருக்கு இருந்த எல்லா விசுவாசத்தோடு ஜெபித்தார். And the lady died. ஆனால் அந்த ஸ்திரீ மரித்து போனாள். And when they asked him, how did you feel at that moment? அந்த நேரத்துல எப்படி உணர்ந்தீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டபோது, he said, I killed her. அவர் சொன்னார், நான் அவளை கொன்று விட்டேன். Now listen to me very carefully. கவனிங்க. For the next 20 years he refused to pray for the sick. அடுத்த 20 ஆண்டுகளுக்காக அவர் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்க மறுத்து விட்டார். I don't want anybody to be like that in this church tonight. இந்த சபையிலே அதேபோல ஒருவரும் இருக்க வேண்டாம் என்று விரும்புகிறேன். Today he's back and being used mightily by God, but it took him 20 years to recover. இன்று அவர் மீண்டுமாய் தேவனுக்காய் வல்லமையான காரியங்களை செய்கிறார். ஆனால் அப்படி அவர் செய்வதற்கு 20 ஆண்டுகள் ஆனது. It took him 20 years 20 ஆண்டுகள் ஆனது to recover from that shock. அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்கு. My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, many of us have gone through, you know, tragedies of death in our homes. நம்முடைய வீட்டிலே अनेகர் இப்படிப்பட்ட மரணங்களை சந்தித்திருப்போம். But what do we do? ஆனா என்ன செய்கிறோம்? Give up on God, stop praying, stop reading the Bible, go home and sleep. தேவனை குறித்த நம்பிக்கையை விட்டுவிட்டு ஜெபிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் நிறுத்தி விடுகிறோமா? Give up on the ministry and go back and open, you know, a petty shop and have a fancy store? ஊழியத்தை விட்டுவிட்டு வீட்டு அருகிலே ஒரு பெட்டி கடை வைக்கிறோமா? No. இல்லை. I keep pressing on. நான் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருப்பேன். I keep pressing for more supernatural power in my life. என்னை வாழ்க்கையில இன்னும் அசாதாரணமான வல்லமையிலே பெறும்படி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருப்பேன். Please do not get caught up in what happened. என்ன நடந்ததோ அதிலேயே தங்கி விடாதீர்கள். What didn't happen? என்ன நடக்கவில்லையோ? What should have happened? என்ன நடந்திருக்க வேண்டுமோ? Because this is crippling to perseverance. இது நாம் முன்னேறிக் போகாதபடிக்கு நம்மை முடமாக்கி கொண்டிருக்கிறது. I mean absolutely crippling to perseverance. இது நம்மை முன்னேற விடாதபடி நம்மை முடமாக்குகிறது. Write this down please. இதை எழுதி கொள்ளுங்க. The devil's specific goal is to get you to give up. பிசாசுனுடைய மய்யமான நோக்கம் என்னவென்று சொன்னால் நீங்கள் முன் முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே. விட்டுவிட வேண்டும். The devil's specific goal is for us to give up. நாம் விட்டுவிட வேண்டும் என்பதே பிசாசுனுடைய மைய கருத்தாய் இருக்கிறது. He says, listen, you prayed and God did not come through for you, give up. பாரு, நீ ஜெபித்தாய், தேவன் வந்து உனக்கு பதில் கொடுக்கவில்லை, ஆகவே விட்டுவிடு. No, இல்லை. I am a perseverer. நான் தொடர்ந்து முயற்சிக்கிறவனாய் இருக்கிறேன். Satan, பிசாசே, I will not throw in the towel. நான் விட்டுவிட மாட்டேன். I am not a quitter. நான் விட்டுவிடுகிறவன் அல்ல. I am a winner. நான் ஜெயிக்கிறவன். I don't know why it didn't happen this time. இந்த முறை ஏன் நடக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. But I will still keep believing. ஆனா நான் தொடர்ந்து விசுவாசிப்பேன். Because from God's side he never changes. காரணம் தேவனுடைய பார்வையில் அவர் மாறுவதே இல்லை. God never lies. தேவன் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. I don't know why I couldn't get it. ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று தெரியவில்லை. But I'm going to still believe. ஆனா தொடர்ந்து விசுவாசிக்க போகிறேன். I'm going to still believe that God is God. தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்று தொடர்ந்து விசுவாசிக்க போகிறேன். I'm going to still believe that the word of God is real and true. தேவனுடைய வார்த்தை உண்மையும் சத்தியமாய் இருக்கிறது என்று விசுவாசிக்க போகிறேன். I'm going to press for more power. இன்னும் அதிக வல்லமைக்காய் தொடர்ந்து முயற்சிக்க போகிறேன். I'm going to increase my prayer time. என்னுடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க போகிறேன். I'm going to study the word of God more deeper. கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் ஆழமாய் தியானிக்க போகிறேன். Touch your neighbor and say, don't give up. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, விட்டு விடாதே. Persevere. தொடர்ந்து முயற்சி செய். Persevere. விடாமுயற்சியோடு இரு. Persevere. விடாமுயற்சியோடு இரு. Persevere. விடாமுயற்சியோடு இரு. I say to you tonight, உங்களுடைய விடாமுயற்சியின் மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலை அவன் அறிந்திருக்கிறான். What potential is on the other side of your perseverance? He knows it. உங்களுடைய விடாமுயற்சியின் மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எத்தனை பெரியது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். That is why he is working overtime to make you give up. ஆகவேதான் நீங்கள் விட்டுவிடும்படியாய் அவன் அதிக நேரம் எடுத்து அவன் வேலை செய்கிறான். Because காரணம் என்னவென்றால், when you experience breakthrough, நீங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்கும் பொழுது, and start telling other people about it, அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, it stirs hunger in their hearts to experience more of God. தேவனை இன்னும் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பசியை மற்றவர்களுக்குள்ள ஏற்படுத்தி விடும். Likewise, அதே போலவே, this hunger becomes contagious quickly. இந்த பசியானது மற்றவர்களுக்கும் பரவக்கூடியதாய் மாறிவிடும். And the devil cannot afford to have more or lot of God hungry people who are overcoming and are a problem
for him and his kingdom of darkness. இதே போல अनेक தேவன் மீது பசிதாகம் உள்ளவர்களாய் இருந்து சூழ்நிலைகளையும் காரியங்களையும் மேற்கொள்கிறவர்களாய் இருந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு அச்சுறுத்தலாய் இருப்பதே அவன் விரும்பவில்லை. Let me say this again. இது மீண்டும் சொல்கிறேன். When you keep persevering, நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருக்கும்போது, when you keep pressing in for more of God, தேவனுக்காய் அதிகமாக இன்னும் முயற்சிக்கும் பொழுது, it's going to happen. அது நடக்கும். And when the breakthrough comes, அந்த முன்னேற்றம் வரும்பொழுது, you start sharing it with others. அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். They are excited. அவர்கள் உணர்ச்சியோடு, God did it for you. தேவன் உனக்கு செய்தார் என்றால், He'll do it for me. எனக்கும் செய்வார். So he starts hungering. அவனும் பசியுள்ளவனாக மாறுகிறான். மற்றவர் பசியுள்ளவராக மாறுகிறான். He starts hungering. அவன் பசியுள்ளவனாக மாறுகிறான். Everybody is hungering for God. எல்லாரும் தேவனுக்காய் பசியுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். One man who is so hungry for God. தேவனுக்காய் பசியுள்ள ஒரே ஒரு நபருக்கு பதிலாய் Satan has got a lot of God hungry folks. தேவனுக்காய் பசியாய் இருக்கிற अनेகர் உருவாகி விடுவார்கள். God hungry people. தேவனுக்காய் பசியாய் இருக்கிற ஜனங்கள் are a nemesis to the devil. பிசாசுக்கு அச்சுறுத்தலாய் இருக்கிறார்கள். They are a problem for the devil and his kingdom of darkness. பிசாசுக்கும் அவருடைய இருளின் ராஜ்யத்துக்கும் அவர்கள் அச்சுறுத்தலாய் இருக்கிறார்கள். Amen. You got to make up your mind today. இன்றைக்கு நீங்கள் உங்கள் சிந்தையை மாற்ற வேண்டும். Even if my prayer has gone unanswered and I don't know why, I'm going to keep pressing on. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஏன் கிடைக்கவில்லை என்ற பதிலை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பேன். Listen. கவனிங்க. The overflowing storehouses of heaven are just waiting to be released on earth. வழிந்தோடுகின்ற பரலோகத்தின் பண்டகசாலைகள் பூலோகத்தில் பூமியில கட்டவிழ்க்கப்படுவதற்கு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது. Then why has it not yet been accessed? அப்படி என்றால் இன்னும் ஏன் அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? Because believers give up. காரணம் விசுவாசிகள் விட்டு விடுகிறார்கள். And end up settling for below or end up settling their lives below God's inheritance for them. தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை காட்டிலும் தாழ்வான ஒன்றை பெற்றுக்கொண்டு அதிலேயே தங்கி விடுகிறார்கள். You know why we have not accessed God's overflowing storehouses up in heaven? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பண்டகசாலையில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் ஏன் சுதந்திரிக்கவில்லை தெரியுமா? Do you know God has a warehouse of spare parts, human spare parts up there? அங்க ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய வைத்திருக்கிறார். You know why we are not why haven't we accessed it yet? அதை ஏன் நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை? Because believers give up the moment one prayer is not answered. ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போதே விசுவாசிகள் விட்டு விடுகிறார்கள். But what you have forgotten is the 1000 prayers that he answered. ஆனால் நீங்கள் மறந்து விடுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர் பதில் கொடுத்த 1000 ஜெபங்கள். This is humanity. இதுதான் மனிதத்துவம். We forget about the 1000 good things that were done. செய்யப்பட்ட 1000 நன்மைகளை மறந்து விடுகிறோம். And highlight the one wrong thing that was done. தவறாய் நடந்த ஒரே ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்கிறோம். But you did this. நீ இப்படி செய்து விட்டாய். You said this word. நீ அந்த வார்த்தையை சொல்லி விட்டாய். 25 years the wife is telling the husband, but you said this 25 years ago. 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. And he says, yeah, but I said a lot of, a million good things that against this one good thing. But the million good things is forgotten. What about the 10,000 prayers that he answered? அவர் பதில் கொடுத்த 10,000 ஜெபங்கள் எங்கே? But I prayed for this one and he died, brother. ஆனால் நான் இதற்காக ஜெபித்தேன் பிரதர், அவர் செத்துட்டார். Get up and pray for the next person. எழுந்து அடுத்தவருக்காய் ஜெபி. What if he dies? அவர் மரித்தால் என்ன செய்வது? Well, get up and pray for the next person. அடுத்தவருக்காய் ஜெபிங்க. What if she dies? அவர் மரித்தால் என்ன செய்வது? Keep persevering and pray for the next person. அடுத்தவருக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. What if everybody keeps on dying? எல்லாரும் மரித்துக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது? I'll still keep praying for the sick. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Let me tell you this. இதை உங்களுக்கு சொல்கிறேன். Faith is not only there when you receive the miracle. அற்புதங்களை பெறும்போது மட்டும் விசுவாசம் இருப்பதில்லை. Faith is real when you don't receive the miracle and you still trust God. அற்புதங்களை பெறாத போதும் அவரை நம்புவதே உண்மையான விசுவாசம். Very few are in that category. வெறு சிலர் மட்டுமே அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். In the great list of Hebrews chapter 11. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பட்டியலில் you see heroes of faith and heroines of faith who got their prayers answered. ஜெபத்திற்கு பதில் பெற்ற விசுவாசத்தில் வல்லவர்களை பார்க்கிறோம். But then ஆனால் from verse 36 onwards 36வது வசனத்திலிருந்து it talks about the people who didn't get பெறாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. What happens to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? Did they walk away from the faith? விசுவாசத்திலிருந்து விட்டு விலகி போனார்களா? No. இல்லை. If not they would not have been in that list, my friend. அப்படி அவர் போயிருப்பார் என்று சொன்னால் அந்த பட்டியலில் அவர் பேர் இருந்திருக்காது. You read from verse 36. 36வது வசனத்தை வாசித்தால் it says they become entitled to a better resurrection because of their faith. அவர் விசுவாசத்தினாலே இதை காட்டிலும் மேலான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நேராக அவர் கடந்து சென்றார்கள்.
I never forget this statement made by my own pastor Sam in a funeral service of a very wonderful young brother that died in a horrific lorry accident. ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல மரித்து போன ஒரு அருமையான சகோதரனை சகோதரனுடைய மரண ஆராதனையிலே பாஸ்டர் சாம் சொன்ன காரியத்தை நான் மறப்பதில்லை. It was he was a very strong believer. அவர் ஒரு நல்ல விசுவாசி. Powerfully used of God. தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டார். But died such a tragic road accident. ஆனால் அகோரமாய் சாலை விபத்தில் மரித்து போனார். How does a preacher stand up and preach? எப்படி ஒரு பிரசங்கியார் எழுந்து நின்று பிரசங்கிப்பார்? I was wondering what is he going to say because you know he has taught on faith for years and years and years now. அநேக ஆண்டுகளாய் அவர் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்திருந்தபடினால என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்து கொண்டிருந்தேன். And what he taught was absolutely amazing. அவர் கற்றுக் கொடுத்த காரியம் மிகவும் ஆச்சரியமா இருந்தது. He says, அவர் சொன்னார், faith, real faith does not give up even when a incident like this happens. We still trust that God is good. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்தாலும் கூட உண்மையான விசுவாசம் விட்டு கொடுக்காது, அது தொடர்ந்து தேவனை நம்பும். That one statement, அந்த ஒரு வாக்கியம், brought the wife of that young brother strongly back. She was a Hindu convert. அந்த ஒரு வாக்கியமானது இந்துவிலிருந்து கிறிஸ்தவனாய் மாறின அந்த சகோதரியை, அவருடைய மனைவியை மீண்டும் ஆலயத்துக்கு கொண்டு வந்தது. Today she is back and so strong in the Lord, raising up her children for God. தேவனுக்காய் தங்கள் பிள்ளைகளை வல்லமையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Church, சபை, faith is not always getting the answer. Sometimes when I don't get the answer and I still say, God, I believe you. I leave the wisdom is in your hands. The secret things belongs to the Lord. I do not know why, but I still believe you. I tell you, that's when God says, you're my child of faith. விசுவாசமானது, he identifies himself with you when you cross the barrier, because this is a person who's not just believing but persevering in faith. விசுவாசமானது ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற நேரம் மாத்திரமல்ல, பதிலை பெற்றுக்கொள்ளாத போதும் ஆண்டவரே நான் தொடர்ந்து உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய அறிவுக்கு என்னுடைய அறிவு இல்லை, நான் உண்மையே தொடர்ந்து நம்புகிறேன் என்று சொல்லும்போது இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி தேவன் சொல்வார். Listening to me tonight, please. ராத்திரி என்ன கவனிக்கிறீங்க? Because I'm making one of the most profound preachings tonight. ராத்திரி மிக முக்கியமான ஒரு பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். விடாமுயற்சி. Look at your neighbor and say, no matter what happens, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, keep persevering. தொடர்ந்து விடாமுயற்சியோடு இரு. How many of you are going to do it? எத்தனை பேர் செயல்படுத்த போகிறீர்கள்? Come on. How many of you going to do it? எத்தனை பேர் செய்ய போறீங்க? This is a faith teaching church. இது விசுவாசத்தை போதிக்கிற சபை. And as long as I'm alive, I'll teach on faith. நான் உயிரோடு இருக்க நாளளவும் விசுவாசத்தை குறித்து பிரசங்கிப்பேன். I'll not stop it. நான் விடுவதில்லை. You know why? ஏன் தெரியுமா? I just don't know how to quit. எப்படி விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. I just don't know how to quit. எப்படி விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. I've got a too great a God to just give up on him because I didn't get a few answers. ஒரு சில பதிலை பெறவில்லை என்பதற்காய் அவரை விட்டுவிடுவதற்கு அவர் அத்தனை சிறிய தேவன் அல்ல, பெரிய தேவன். Believers who give up, விட்டுவிடுகிற விசுவாசிகள், do not take advantage of all that is available to them. அவர்களுக்காய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பெற்றுக் கொள்வதில்லை. Are you getting what I'm saying? It is time to fight for what is rightfully ours. நமக்குரியதற்காய் நாம் போராட வேண்டிய நேரம் இது. I said it is time to fight for what is rightfully ours. நியாயமாய் நமக்குரிய காரியங்களுக்காய் நாம் போராட வேண்டிய நேரம் இது. Amen. Amen. Are you ready for this? We are not fighting to get faith. விசுவாசத்தை பெறும்படி நாம் போராடுவதில்லை. We are fighting from a position of faith. விசுவாசத்திலிருந்து நாம் போராடுகிறோம். Write that down, please. We are not fighting to get faith. விசுவாசத்தை பெறும்படி நாம் போராடுவதில்லை. No. இல்லை. We are fighting from a position of faith. விசுவாசத்தின் நிலையிலிருந்து நாம் போராடுகிறோம். Touch your neighbor and say, fight from faith. விசுவாசத்திலிருந்து போராடு. Come on, touch another neighbor and tell them, fight from faith. மற்றொரு தொட்டு சொல்லுங்க, விசுவாசத்திலிருந்து போராடு. Amen. Amen. Everybody lift your voice and say, I will fight from faith. விசுவாசத்திலிருந்து போராடுவேன் என்று சொல்லுங்க. Not I will fight for faith, I will fight from faith. விசுவாசத்துக்காக அல்ல, விசுவாசத்திலிருந்து போராடுவேன். Jesus explains this process in Matthew chapter 11, please. மத்தேயு 11வது அதிகாரத்தில் இயேசு இந்த காரியத்தை விளக்குகிறார். Matthew 11. மத்தேயு 11வது அதிகாரம். Can you turn there, please? Now that you have the lights on. Matthew 11 verse 12.
மத்தேயு 11:12. And from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffers violence, and the violent take it by force. Glory to God. யோவான் ஸ்தானன் காலமுதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். Hallelujah. Is there any taking by force believers here tonight? பலவந்தம் பண்ணுகிற விசுவாசிகள் இருக்கீங்களா? Or are you the giving up believer? அல்லது விட்டு விடுகிற விசுவாசிகளா? Are you the quitting believer? விட்டு விடுகிற விசுவாசிகளா? Are you the disappointed believer? அல்லது சோர்ந்து போன விசுவாசிகளா? Are you the discouraged believer? அல்லது ஏமாற்றம் அடைந்த விசுவாசிகளா? இல்லை. We the redeemed have been called to enforce the kingdom of God on earth. மீட்கப்பட்ட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Yeah. We have been called to enforce the kingdom of God on earth. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமல்படுத்துவதற்கு நாம் இங்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை அமலாக்க வேண்டும் பிரியமானவர்களே. Why? Yen? For we carry it inside of us. காரணம் நாம் அதை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறோம். The kingdom of God is not somewhere out there. தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இல்லை. Look at what Jesus said in Luke 17. லூக்கா 17வது அதிகாரத்தில் இயேசு சொன்னதை பாருங்கள். Luke 17 verse 21 please. லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். Luke 17 verse 21. லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். Now will they say see here or see there, for indeed the kingdom of God is within you. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். Everybody say the kingdom of God. எல்லாரும் சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் is within me. எனக்குள்ளா இருக்கிறது. சோர்வா சொல்றீங்களே. எனக்குள்ளா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளா இருக்கிறது. Come on, we are talking about the highest, the kingdom of God. And we say, the kingdom of God is within me. No, the kingdom of God is within me. The kingdom of God is within me. God loved me so much, believed in me so much that he said, I will not doubt this boy. I'm going to put my kingdom in him because he'll stand for me come what may. தேவன் என்னை அத்தனை அதிகமாய் நேசித்தபடினாலே அவர் சொன்னார், இந்த மகனை நான் சந்தேகிப்பதில்லை, ஆகவே என் ராஜ்யத்தை அவனுக்குள்ளாய் வைக்கிறேன் என்று சொன்னார். என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன், இவருக்குள் நான் ராஜ்யத்தை வச்சிட்டேன், நம்பி வச்சிட்டேன். Supposing and the angels come to him and say, but God, what if he fails you? ஆண்டவரே, ஒருவேளை அவன் உம்மை ஏமாற்றி விட்டால் என்ன செய்வீர்? What's the next option? அடுத்த இது என்ன? God says, தேவன் சொல்கிறார், I have no option. வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. I put the kingdom in him. ராஜ்யத்தை அவனுக்குள்ள வைத்து விட்டேன். If he blows it, அவன் விட்டு விட்டால், I don't have another option. வேற வாய்ப்பு இல்லை. Then why don't you think about somebody else who is more sure? வேற யாராவது நிச்சயத்திருக்க கூடிய வேற யாரையாவது ஏன் யோசிக்க கூடாது? He says no. அவர் சொல்கிறார், இல்லை. I put it in them. நான் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறேன். Good God Almighty. He's the God who put the kingdom in denying Peter and doubting Thomas. மறுதலிக்கிற பேதுருக்குள்ளாகவும் சந்தேகிக்கிற தோமாவுக்குள்ளாகவும் ராஜ்யத்தை வைத்த தேவனவர். And when they said but listen what before even you can die they did this, and after you died he did that. Are you still going to use them? இவன் நீர் மரிப்பதற்கு முன்பதாகவே மறுதலித்து விட்டான், அவன் நீர் மரித்த பிறகு ஏமாற்றி விட்டான். He disbelieved. அவன் சந்தேகித்தான். Are you going to use these people? இவர்களை பயன்படுத்த போகிறீர்? Are you going to put the kingdom in them? ராஜ்யத்தை அவர்களுக்குள்ள வைக்க போகிறீர்? God says yes. தேவன் சொல்கிறார், ஆமா. I came to tell you tonight. ராத்திரி உங்களை பார்த்து இப்படி சொல்றேன். The kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. You better be proud, sit up straight and say, "Hey, I'm not somebody ordinary. I'm not some chicken. I'm an eagle that carries the kingdom within me." Come on now. சோர்ந்து உட்காராமல் தைரியமாய் உட்கார்ந்து தலை நிமித்தி சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். நான் வந்து ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றப்போ ஏதோ நடிக்க மாட்டேங்குது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எடுக்கும். Don't give up. விட்டு விடாதீர்கள். எவ்வளவு நாள் ஜெபம் பண்றது? நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணும். ஏன்னா தேவனோட ராஜ்யம் எனக்குள்ள, அவர் என்னை நம்பி வைத்திருக்கிறாருங்க. That I won't disappoint him. நான் அவரை சோர்ந்து போக செய்வதில்லை. Good God.
motivated by love and a desire to serve people. அன்பினாலே உந்தப்பட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு. Our vision is to, are you ready this? Are you ready for this? Our vision is the complete defeat of darkness. நம்முடைய நோக்கம் எல்லாம் இருளை முற்றிலுமாய் அழிப்பது. Amen. Amen. However, ஆனாலும் the key to actually seeing darkness being pushed back, இருளானது பின்பாக தள்ளப்படுகிறதை பார்ப்பதற்கான திறவுகோல், is taking our place as a persevering people who are rooted and grounded in God. விடாமுயற்சியோடு தேவனிலே வேர் ஆழமாய் ஊன்றப்பட்டவர்களாய் இருப்பவர்களே, when you take up your place as a persevering person who is rooted and grounded in God, devanile aalamai veerundrapatta vidamuyarchiye udaye nabarai neengal irukkumbodhu, you will push the powers of darkness back. Neengal irulin rajyathai pinbaga thalluveergal. My brothers and sisters, sagodara sagodrigale, we cannot afford to be like the group of people who had no root. Veer illada makkalai pola nam irukka mudiyadhu. The sun came up, சூரியன் வந்தபொழுது the plant withered and died. செடியானது காய்ந்து போனது. Why? ஏன்? No root. வேர் இல்லை. But I am rooted and grounded in God. ஆனால் நான் தேவனிலே வேர் ஊன்றி இருக்கிறேன். Come on, talk to me somebody tonight. Let me know you're on my frequency tonight. Let me know you're on my level tonight. Perseverance is the key to overcoming disappointment and discouragement. ஏமாற்றத்தையும் சோர்வையும் மேற்கொள்வதற்கு விடாமுயற்சியே காரணமாயிருக்கும். We cannot let darkness push us into a corner. இருளானது நம்மை ஒரு மூலைக்கு தள்ள நம்மை நம்மால் அனுமதிக்க முடியாது. Rather, we must become the restraining agents and push the darkness back. இருளை பின்பாக தள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். Amen. Amen. Paul rightly encourages young Timothy by telling him to fight the good fight of faith. பவுல் தீமோத்தேயை வாலிபனான தீமோத்தேயை பார்த்து சொல்லும்போது நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்கிறார். There it is. Fight from faith. விசுவாசத்திலிருந்து போராட வேண்டும் என்று சொல்கிறார். Paul didn't say fight the good fight for faith. விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராட என்று சொல்லவில்லை. He said fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட என்று சொல்கிறார். Faith is a fight, my dear brothers and sisters. விசுவாசமானது ஒரு போராட்டம் என் சகோதர சகோதரிகளே. Because of the demand for perseverance. விடாமுயற்சியாய் இருக்கும்படியாய். All right, that's why faith is a fight, because it demands perseverance. விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதனாலே விசுவாசமானது ஒரு போராட்டம். Faith is a fight. விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். Did you know that faith is not a good feeling? விசுவாசம் என்பது ஒரு நல்ல உணர்வு இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? Faith is a fight. விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். How many of you are people of faith? எத்தனை பேருக்கு விசுவாசம் உள்ளது? How many of you are not people of faith? எத்தனை பேருக்கு விசுவாசம் இல்லை? இதையும் தூக்க மாட்டீங்க, அதலும் தூக்க மாட்டீங்கறீங்க. That's the most difficult people to handle. How many of you are faith people? எத்தனை பேர் விசுவாசம் உள்ள மக்கள்? Then you are fighting people. அப்படி என்றால் நீங்கள் போராடுகிறவர்கள். We fight. நாம் போராடுகிறோம். From faith. விசுவாசத்திலிருந்து. Mm-hmm. Write this down please. எழுதி கொள்ளுங்க. Powerful, powerful statement. Good God, this is something. To remain in an attitude of unwavering faith, we need unwavering focus on Jesus. Good God. Oh my. உறுதியான விசுவாசத்தின் மனப்பான்மையில் நிலைத்திருப்பது இயேசுவின் மீது தடுமாற்றமில்லாத கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். To remain in an attitude of unwavering faith, urudiyana viswasathin manappanmayil nilaithirupadu yesuvin meedhu tadumaattam illada gavanam selatha vendiyathu avashyamai irukkirathu. Amen. Tadumaattam illada gavanam yesuvin meedhu irukka vendum priyamanavargale, appozhudhu dhaan neengal saadhikka mudiyum. அப்பொழுதுதான் உங்களுக்கு பதில் பெற முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். We cannot be wavering people. நாம் தடுமாறுகிறவர்களா இருக்க முடியாது. No. இல்லை. We have to be having unwavering focus on Jesus. தடுமாற்றம் இல்லாத கவனம் இயேசுவின் மீது இருக்க வேண்டும். This is what
compel the four men to climb up the roof and you know break the ceiling kurin meedhi yeri kurai pirithu andha manidhana irakkuvadharku andha naangu perukku mundinathu idhudan and lower their paralyzed friend before Jesus timaruvadakaranai yesuvin munbaga irakkuvadharkana kaaranam idhudan listen kavuninga breaking through the roof signified that these men were not satisfied living in the gulf between what is and what should be kurai pirithu thirappaakki endru solumbodhu enna arthathil adai enna kurikkirathu indha naangu nabargal enna irukkirathirkum ennava irukka vendum endradhirkum naduvil irukkira andha perum pilavai adarkul vaala ivargalukku konja kooda thiruppi kedaiyadhu avanga solltaanga enna irukka vendum enna irukka kooda idhula na vaala poradilla enna rajyathil irukka vendumo adhaan na nilainaattu pogiren irukireengala amen These four men said the naangu perum sonnargal I am not satisfied with what is irukkiradhile naan thiruppi adaiyavillai come on listen knowledge that Jesus heals in and of itself does not produce breakthrough yesu sugam alikkirar endra arivu maatrame munnetrathai kondu varadhu no illai rather maraga it is the dissatisfaction we feel because what is does not agree with what should be irukkirathu irukka vendiyodu ottu pogavillai endra andha thirupthi illada thanmai dhaan andha unarvu irkumbodhu dhaan neengal merkolla mudiyum let me explain the four men andha naangu perum saw what is enna irundhadho adai paathargal what is the what is irundhadhu enna the condition of their friend paralysis timirvaadam pidita thannudaiya snehidan they saw what is irukkiradhai paathargal and then they looked at Jesus avul pirugu yesuvai paarkirargal saw what should be enna irukka vendumo adai paarkirargal they were in between what is and what should be irukkiradhirkum irukka vendiyadhukum naduvile avargal irukkirargal many of us are living in that gulf anegar andha pallathaakile irukkirom but God says anal devan solugirar you got to get dissatisfied living in that gulf அந்த பள்ளத்தாக்கிலே இருப்பதே திருப்தி அடைய கூடாது you got to get up from what is இருக்கிறதிலிருந்து நீங்கள் எழும்பி and get to what should be என்ன இருக்க வேண்டுமோ அதற்கு போக வேண்டும் and when you know what should be yours உங்களுக்குரியதா என்ன இருக்க வேண்டுமோ அதை அறியும் பொழுது hesitate to persevere and climb on a roof and rip the roof off and let your friend down to experience the what should be of God's kingdom agenda தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டியதா இருப்பதை பெறுவதற்கு நீங்கள் விடாமுயற்சி உள்ளவர்களாய் கூரையின் மீது ஏறி கூரையை பீத்து உங்கள் சிநேகிதனை இறக்க வேண்டும் when you are fed up with what is irukkiradhile neengal thirupthi adaiyamal pogumbodhu and when you are attracted and embracing what should be irukka vendiyadhile neengal eerkapattu adai vaanjikkumbodhu you will do the unthinkable neengal enna mudiyatha kaaryathai seivirgal you will do the unusual அசாதாரணமான காரியத்தை செய்வீர்கள் you will start climbing up on top of houses வீடுகள் மீது ஏறத் தொடங்குவீர்கள் and start tearing the roof off கூரைகளை பீக்கத் தொடங்குவீர்கள் and let your friend right into what should be இருக்க வேண்டியதற்கு நேராய் உங்கள் சிநேகிதனை இறக்குவீர்கள் and the bible says வேதம் சொல்கிறது god jesus saw their faith இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு I tell you faith that perseveres will always catch the attention of Jesus விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய விசுவாசமானது இயேசுவினுடைய கவனத்தை ஈர்க்கும் you cannot have never giving up faith and miss Jesus விடாமுயற்சியோடு விசுவாசத்தை பெற்றவளாய் இருந்து இயேசுவின் கவனத்தை சிதறவிட முடியாது hallelujah 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 blind Bartimaeus was sitting by the roadside begging சாலை ஓரத்திலே குருடனான பர்திமாயு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் and when he heard that it was Jesus he said Jesus of Nazareth have mercy on me యేసు போகிற என்று கேட்டபொழுது தாவீதின் குமாரனே యేసుவே எனக்கு இரங்கும் என்று சொன்னார் and they said shut up எல்லாரும் சொன்னாங்க வாய மூடு you are just a beggar நீ ஒரு பிச்சைக்காரன் shut up வாய மூடு don't talk anymore இனி பேசாத but he was a persevering believer ஆனால் அவன் விடாமுயற்சியுள்ள ஒரு விசுவாசி he was not just a beggar அவன் ஒரு பிச்சைக்காரன் மட்டுமல்ல he was a persevering believer அவன் விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி he did not know how to give up எப்படி விடுவது என்று அவனுக்கு தெரியவில்லை வேதம் சொல்கிறது he cried all the more அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் majority of the believers are not in this level பெருமாண்மையான விசுவாசிகள் இந்த அளவிலே இருப்பதில்லை சொல்வதற்கு a lot of believers are not there अनेक விசுவாசிகள் அந்த ஸ்தானத்திலே இருப்பதில்லை the moment one prayer doesn't get answered ஒரு ஜெபத்துக்கு பதில் வராத பொழுது we have a cold war with god
தேவனோடு கூட ஒரு யுத்தம் செய்கிறோம். But not Bartimaeus. ஆனால் பத்திமே அப்படி அல்ல. He said. அவன் சொன்னான். Who are you? நீ யார்? I didn't look up to you for a miracle. அற்புதத்தை பெறும்படி நான் உன்னை நோக்கி பார்க்கவில்லை. I never called you. Your name is not Jesus. நான் உன்னை கூப்பிடவில்லையே. உன் பேர் இயேசு இல்லையே. Who are you to tell me? எனக்கு சொல்றதுக்கு நீ யார்? I called him. நான் அவரை கூப்பிட்டேன். Let him say. அவர் சொல்லட்டும். Listen. கவனிங்க. The first time he called. முதல் முறை அவன் கூப்பிடும்போது. He said. அவன் சொன்னான். Jesus of Nazareth have mercy on me. இயேசுவே நசனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். Jesus didn't stop. இயேசு நிற்கவில்லை. He kept on walking. தொடர்ந்து போய் கொண்டே இருந்தார். They said shut up. அவர்கள் சொன்னார்கள் அமைதியாக. He let me say this and close. He cried again but he had a difference. He said Jesus thou son of David have mercy on me. அடுத்த முறை அவன் சொல்லும்போது மாற்றி சொல்கிறான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறான். What's the meaning? என்ன அர்த்தம்? He addressed him by his messianic name. மேசியாவாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிக்கை செய்து அங்கு அழைக்கிறான். The moment he addressed him by his messianic name, மேசியா என்பதை அவன் அறிக்கை செய்த மாத்திரத்திலே Jesus stood still. இயேசு அங்கே நின்று விடுகிறார். And he said, bring him here. அவனை இங்கு கொண்டு வா. He knows how to get my attention. என்னுடைய கவனத்தை எப்படி ஈர்க்க வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறான். He is a persevering believer. அவன் விடாமுயற்சியுள்ள ஒரு விசுவாசி. He is a cannot give up believer. அவன் விட்டு விடாத ஒரு விசுவாசி. He is the I'm not quitting believer. விட்டு விடாத ஒரு விசுவாசி. He has got my attention. அவன் என்னுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறான். He has got my focus. என்னுடைய கவனம் அவன் மீது இருக்கிறது. I'm ready to do a miracle for him. அவனுக்காய் ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த ராத்திரியிலே. Have you got that persevering faith that can stop Jesus in his tracks? இயேசு போகிற வழியில அவரை நிறுத்தக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? Jesus stood still. இயேசு அங்க அப்படியே நின்று விட்டார். I can see all the people praying for the pastor. Did he become paralyzed? Jesus stood. Yesu abde nindru vittar. Still. The question is, kelvi enna vendral, do you have persevering faith? Ungalku vidamuyarchiyulla viswasam unda? Or are we giving up and walking away, settling for lives that are lower than our inheritance? Nam sudandrathai kaattilum kuraivana sthanathile nam thirupthi adaindhu vittu vidugiroma? Always be on constant guard against disappointment and discouragement. Yemaatrathirkum sorvukkum vilagi irukkumbadi jaakradhiyaga irukku. How do I do that? Eppadi seivathu? By keeping my eyes on the unchanging savior. மாறாத இரட்சகரின் மீது என் கண்களை பதிவைக்கிறதுனாலே. As long as he is on the throne. அவர் சிங்காசனத்தில் இருக்கும் வரையிலும். I'll pray again. நான் மீண்டும் ஜெபிப்பேன். I'll fast again. நான் மீண்டும் விசுவாசிப்பேன். I'll confess again. நான் மீண்டும் அறிக்கை செய்வேன். I'll try again. நான் மீண்டும் முயற்சிப்பேன். I'll get up again. நான் மீண்டும் எழும்புவேன். I might fall. நான் விழலாம். But I'll get up again. நான் மீண்டும் எழும்புவேன். I might fall again. நான் மீண்டும் விழலாம். I'll get up again. நான் மீண்டும் எழும்புவேன். He's not answered 10 prayers. 10 ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. 11th time. 11வது முறை ஜெபிப்பேன். 99 prayers have not been answered. 99 ஜெபங்கள் பதில் பெறவில்லை. 100th time. ஆனால் 100வது முறை ஜெபிப்பேன். ஏன் தெரியுமா? Because my theology is. என்னுடைய இறையல் என்னவென்றால். He is the same yesterday, today and forever God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Tonight. ராத்திரிலே. If you want to see miracles. அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால். Don't give up. விட்டுவிடாதிருங்கள். Press on. தொடர்ந்து முன்னேறுங்கள். There's more available from the throne of grace. கிருபாசனத்திலிருந்து இன்னும் அதிகமாய் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. Try again. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். Go after it again. அதன் பிறகு போகுங்கள். Fight from faith. விசுவாசத்திற்காய் போராடுங்கள். You will end up winning. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் முடிவு பெறுவீர்கள். எழும்பி நிற்போம்.